வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் புரதச்சத்து நிறைந்திருக்கூடிய உணவுகளையும் அந்த புரதச்சத்து நிறைந்திருக்கூடிய உணவுகளுடைய மருத்துவ நன்மைகளையும் தெரிஞ்சுக்க போறோம். புரதங்கள் என்பது அமினோ அமிலங்கள் எனப்படக்கூடிய கரிம சேர்மங்களால் ஆன உயிர் மூலக்கூறுகள். நமது செல்கள் மற்றும் திசுக்களினுடைய பராமரிப்பு மற்றும் வளர்ச்சிக்கெல்லாம் புரோட்டீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு புரத மூலக்கூறு சுமார் 300 அல்லது அதற்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்களால் ஆனது. ஒவ்வொரு புரதத்துக்குமே குறிப்பிட்ட அமினோ அமிலங்களினுடைய வரிசை மற்றும் எண்ணிக்கை இருக்கு. அமினோ அமிலங்களினுடைய எண்ணிக்கை மற்றும் அவற்றினுடைய வரிசையை பொறுத்துதான் புரோட்டீனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வடிவமும் மாறுபடும். அதனுடைய அடிப்படையில் புரதத்தினுடைய செயல்பாடுகளும் மாறுபடும். தாவரங்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து அமினோ அமிலங்களையும் ஒருங்கிணைக்க முடியும். இருந்தாலும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அத்தியாவசிய மற்றும் அத்தியாவசியமற்ற புரதங்கள்லாம் வந்து இருக்கு. அத்தியாவசியமற்ற புரதங்கள் உடலால் உற்பத்தி செய்யப்படலாம். அதே சமயம் அத்தியாவசிய புரதங்கள் நம் உடலால் உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ நம்ம மற்ற உணவுகளாக இருக்கக்கூடிய பால், முட்டை, இறைச்சி போன்ற இந்த உணவுகளின் மூலங்களிலிருந்து நம்ம புரதத்தை புரோட்டீனை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கும். அந்த உணவுகளால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் ஏற்படுது அப்படின்றதையும் நம்ம குறிப்பாக பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். தசை உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் இருக்கிறதுக்கு, தசை செயல்பாடை ஊக்குவிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். உடலின் புரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அது வந்து உங்களுடைய தசைகளை வந்து ஆரோக்கியமாக வைக்கும். உங்களுடைய தசை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வலிமை பயிற்சியின் போது தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். எனவே இந்த பாடி பில்டர்ஸு அப்புறம் வெயிட் தூக்குறவங்க, பழு தூக்குபவர்கள்னு சொல்லுவோம், தங்களினுடைய தசை வளர்ச்சி பயணத்திற்கெல்லாம் உதவக்கூடிய புரதம், அந்த புரோட்டீனுடைய உகந்த அளவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. போதுமான அளவு புரதத்தை உட்கொள்வது எடை இழப்பின் போது தசை இழப்பையும் உங்களுக்கு தடுக்கும். அப்போது உங்களுடைய வெயிட் குறைஞ்சா கூட தசையினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடை தேவையில்லாமல் இருக்கிறது தான் குறையுமே தவிர தசையை வந்து உங்களுக்கு குறையாது. அதுக்கு நீங்கள் புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். காயத்துக்கு அப்புறம் உங்களுடைய உடலை வந்து மீட்டு ஓய்வு நிலைக்கு தருவதற்கு, ஆரோக்கியமாக உங்களுடைய உடலை மாற்றுவதற்கெல்லாம் இந்த புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் தான் உதவிகரமாக இருக்கு. புரதம் வந்து தசைகள் மற்றும் திசுக்களில் முக்கிய கட்டுமான தொகுதி அப்படின்றதால சரியான அளவு நீங்கள் புரோட்டீன் உட்கொள்வது குணப்படுத்துவதில் பெரும் தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பலவிதமான பிரச்சனைகளை அது குணப்படுத்தும். குறிப்பாக விளையாட்டு வீரர்கள் காயங்கள் இருந்து மீட்க போதுமான புரோட்டீன் அந்த புரதம் சாப்பிடுவதற்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்க. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காயத்துக்கு அப்புறம் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காயத்தை ஈஸியாக வந்து ஆற்றிக்கொள்வதற்கெல்லாம் புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம முன்னாடியே சாப்பிட்டோம்னா அது உதவிகரமாக இருக்கும். பசியை குறைக்கிறது புரதம். அதிக புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு முழுமையாகவும் பசி வந்து குறைவாகவும் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடல் வந்து கோலிசிஸ்டோகினின் மற்றும் பெப்டைட் ஓய்வை போன்ற திருப்திகரமான ஹார்மோன்களை வந்து உருவாக்குது. இது வந்து முழு வயிற்றினுடைய அந்த ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. அப்போது உணவுக்கு இடையில குறைவான பசியை உணர புரோட்டீன் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது வந்து குப்பை உணவு மற்றும் கலோரிகளை நம்ம உட்கொள்வதும் தவிர்க்குது. அப்போ ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்து ஆரோக்கியமற்ற உணவுகள் நம்ம எடுத்துக்கிறதால நம்ம அதை வந்து நமக்கு வந்து பசியை வந்து அதிகப்படுத்திக்கிறோம் இன்னும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பசியை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இதனால் உங்களுடைய வெயிட்லாம் அதிகமாகாமல் கண்ட்ரோலாக நீங்கள் இருக்கலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடலால் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய பெரும்பாலான நொதிகள் வந்து புரதங்களால் தான் ஆனது. போதுமான அளவு புரோட்டீன்ஸ் வந்து இருக்கிறது செரிமானத்திற்கு உதவக்கூடிய என்சைம்களை உற்பத்தி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான செரிமானம் பெற்று சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், அஜீரணம் சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கணும்னா புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம். எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது புரத சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். நமது உடலை சீராக செயல்பட சரியான அளவு ஊட்டச்சத்துக்கள் வந்து வேணும் அப்படின்னா நம்ம புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். ஸோ இந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் உட்கொள்வது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது வந்து மென்மேலும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எலும்பு சார்ந்த நோய்களை தடுக்கும். எனவே ஒருவர் தங்களினுடைய அந்த உடல் தேவைகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு ஏற்ப புரதம் உட்கொள்ளலை மேம்படுத்தும் போது எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். ஸோ உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து மேம்படுத்தும். இப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதம் மிகவும் வந்து தெர்மோஜெனிக் ஊட்டச்சத்துக்களில் ஒன்று. இது கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளுடன் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதிக கலோரிகளை எரிச்சிடும். எனவே அதிக புரதத்தை உட்கொள்வது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. சரியான உணவுடன் வந்து சேர்ந்து இது கொழுப்பு இழப்பைக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிக்கலாம், நல்ல கொழுப்பு மட்டும் ஆரோக்கியமான முறையில் வைத்துக்கொள்ளலாம். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்.
ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிபி அந்த ஹை பிளட் ப்ரெஷர் நீங்கள் குறைச்சிக்கலாம். புரத சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்றது ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளசரைடுகளை குறைக்க உதவும் அப்படின்றத ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. இதனால் மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் சிறுநீரக நோய்களிலிருந்து உங்களை பாதுகாப்பதன் மூலம் உங்களுடைய இதயத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக மேம்படுத்திக்கலாம், உங்களுடைய உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். எனவே ரத்த அழுத்த பிரச்சனைகளால் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களாம் புரோட்டீன் சொல்லக்கூடிய இந்த புரத உட்கொள்ளலை அதிகரிக்கிறதுக்கு அறிவுறுத்தப்படுறாங்க. எடை இழப்பை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகள். இப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு புரதம் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து அதிகரிக்குது மற்றும் கலோரி உட்கொள்ளலையும் குறைக்குது. இது வந்து உணவு கட்டுப்பாட்டின் போது நமது தசைகளை பாதுகாக்கிறதுக்கும் மனநிறைவை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே எடை குறைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது நீங்கள் புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பசி எடுக்காது உங்களுக்கு சீக்கிரம். இதனாலே கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்றது முதல்ல நீங்கள் தவிர்த்துருவீங்க. அப்புறம் புரோட்டீன் என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான கொழுப்புகளை குறைச்சி சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடலடையை குறைச்சிட்டு பராமரிக்கிறதுக்கு புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் உதவிகரமாக இருக்கும். இப்போது ஒரு வயதாகும் போது கூட பொருத்தமாக உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் நீங்கள் இருக்கிறதுக்கு புரோட்டீன் எல்லாம் வேணும். இப்போ தசை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் எலும்பு அடர்த்தியை வந்து ஒழுங்குபடுத்துவதில் தவிர ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்பு வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் மூளையினுடைய செயல்பாட்டை பராமரிக்கிறதுக்கெல்லாம் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்த அளவு புரதத்துடன் ஒருவர் எடை மாற்றங்கள் மெதுவான வளர்ச்சிதை மாற்ற விகிதம் மற்றும் சோர்வு ஆகியவற்றை அனுபவம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து க்யூர் பண்ணிவிட்டு இது போன்ற நிறைய மருத்துவ நன்மைகளை பெறலாம். எனவே நீங்கள் வயதாகும் போது கூட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இப்போருந்தே சரியான அளவு புரோட்டீன்ஸ் புரதங்களை உட்கொள்வது அவசியம். ஒரு நாளைக்கு எவ்வளவு புரதம் வந்து நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நாம் வந்து எவ்வளவு புரதத்தை உட்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. இப்போது புரத உட்கொள்ளல் நமது உடல் எடை மற்றும் பாலினத்தை பொறுத்து அமையும். ஆய்வுகளின்படி சராசரியாக வயசு வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயது வந்தவருக்கு உடல் எடையில் புரதம் வந்து 0.83 கிராம் ஒரு கிலோ வந்து ஒரு கிலோவுக்கு 0.83 கிராம் புரதம் வந்து வேணும். இதன் மூலமாக 70 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு வயது வந்தவர் வந்து தினமும் 58 கிராம் புரதத்தை வந்து உட்கொள்ளணும். இது வந்து 200 கிராம் கோழியை உட்கொள்வதற்கு சமமாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய உணவில் வந்து தரமான புரதத்தினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னா இறைச்சி முட்டை பால் பொருட்கள் மீன் பருப்புகள் விதைகள் பருப்பு வகைகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நட்ஸ் மற்றும் விதைகள் கோதுமை அரிசி அல்லது சோளம் போன்ற அந்த தானியங்கள் இது மாதிரி நீங்கள் சில முக்கிய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா புரோட்டீன் உங்களுக்கு வளமான அளவில் கிடைக்கும். உங்களுடைய உணவில் ஏன் புரதச்சத்து வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவில் போதுமானது புரதச்சத்தில் நீங்கள் உட்கொள்றதை உறுதிப்படுத்திக்கணும். அப்போ கலோரி சர்க்கரை மற்றும் உப்பு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கும் போது போதுமான புரோட்டீன் நீங்கள் உட்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். உங்களுடைய உடலில் ஒவ்வொரு செல்களினுடைய உருவாக்கம் மற்றும் பராமரிப்பிற்கெல்லாம் புரதம் அவசியம். ஸோ இது வந்து செல்லுலார் செயல்பாட்டிற்கு தேவையான ஆற்றலை உங்களுக்கு வழங்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்வு வழக்கத்தினுடைய ஒரு பகுதியாக செல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தினசரி நீங்கள் புரதத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புரதங்கள் அமினோ அமிலங்களை கொண்டிருக்கு. இது பெரும்பாலும் கட்டுமான தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்கள் இந்த புரதம் சத்து நிறுவக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பலவிதமான தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். எனவே புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது இந்த மருத்துவ நோய்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமாவது புரத சத்து புரோட்டீன் நிறந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நீங்கள் அப்பப்போ டயட்டில் சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் தினமும் கூட வந்து இல்லைன்னா சாப்பிட்லாம். புரோட்டீன் வந்து தினமும் சாப்பிட்லாம் அல்லது கிடைக்கல அப்படின்னா வாரத்துக்கு உதவியாவது நீங்கள் புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தினமும் நீங்கள் புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நலமோடு வாழலாம்.